ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்னைக்கு குமரி கேரளா ஸ்பெஷலில் நம்ம பெங்களூர் அக்வாரியம் தான் பார்க்க போகிறோம். ஸோ மண்டே க்ளோஸ்டு, நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேஸ் வந்து மார்னிங் 10 to 5:30. இது வந்து எம்ஜி ரோடு போயும் போகலாம், இல்லை கம்பன் பார்க் வழியாகவும் போகலாம். நாங்கள் வந்து போகும்போது மெட்ரோவில் எம்ஜி ரோடு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே 1 கிலோமீட்டர் கிட்டே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போகும்போது அந்த காந்தி வந்து இரும்பால் செஞ்சு வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பார்க் மாதிரி, குட்டி பார்க் மாதிரி அப்படி நடக்கிற மாதிரி. அப்புறம் நமக்கு எப்போவுமே ஃபேவரேட்டான மாங்காய் ஊற்றுட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கப்பு வாங்கிட்டு அக்வாரியத்துக்குள்ளே டேரெக்டாக போயாச்சு. டிக்கெட் வந்து அடல்ட்ஸுனால் 118, அதே சில்ட்ரன்ஸுனால் ஞாபகம் இல்லை, ஃபாரினர்ஸ்னால் தனி ரேட்டு. அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருந்து எல்லாமே குட்டி குட்டி மீன்கள், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஓகே. டெக்கரேஷன்ஸ் வந்து உள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த எல்லோ கலர் ஃபிஷ் பாருங்கள், போட் மாதிரியே வளைஞ்சு போயிட்டே இருந்து அது பார்க்க. எல்லா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில். மற்றபடி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இது பிக்கஸ்ட்டும் கூட அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கனால மேபி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே, எல்லா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்து. இது வந்து 2 கேட் வரைக்கும், கம்பன் பார்க்கு மெட்ரோவில் வந்து வந்துக்கலாம், எம்ஜி ரோடு வழியாகவும் வந்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே வீக்கெண்டு டேஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, மற்ற நார்மல் டேஸ் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்து. ஸ்டார் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து ரெட் கலர், அது டெக்கரேஷனும் பாருங்களேன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எந்த தண்ணிக்குள்ளேயும் கை வைக்கிறதுக்கோ அந்த திங்கில் உட்காடுறதுக்கோ அலோவ் பண்ணல, ஃபுல்லாக வந்து காட்ஸ் சுற்றிட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷஸ் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே லெஃப்ட் சைடாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னு நினைக்கேன். ஸோ இதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். இது ஆக்டோபஸ் இருந்துச்சு ஒன்றே ஒன்று, பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொம்பெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ளூ கலர் ஒரு ஃபிஷ், நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்களாக தான் நிறைய இருந்துச்சு. பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி உள்ள வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நெட்லலாம் பார்க்கும்போது வெளியே வந்து ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அது நார்மல் ஃபிஷ்ஷு தான். நாங்கள் போன டைமில் வந்து ஃபீடிங் வந்து அலோடு இல்லாமல் இருந்துச்சு கொடுக்கல. இந்த ப்ளூ கலர் பாருங்களேன், ப்ளூ அண்ட் எல்லோ டெய்லு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்க ஃபிஷ்ஷு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஆகிடுது. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா, மோஸ்ட்லி உள்ளே இருக்க டெக்கரேஷன்ஸ் தான் நம்ம கண்டுக்கு தெரியுதே தவிர மீன் அவ்வளோ தெரியல. இது ஏதோ வந்து தொட்டா பாய்சனஸ் ஃபிஷ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அது முள்ளு முள்ளாக தான் இருக்குது, பாருங்கள் வெனாமஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் மீன் வந்து தெரியவே இல்லை பெருசாக, எல்லாமே வந்து இந்த டெக்கரேஷன் மட்டும்தான் வெளியே பெருசாக தெரியுது, இதை உள்ளே இருக்க மீன் அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. இதில் ஏதோ வந்து பாசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட, இந்த பறந்து மாதிரி இருக்குது அதுதானா அப்படின்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தேடி பார்த்தோம் கண்டுக்கல. இது வந்து சின்ன பிள்ளைல நம்ம ரெட்டவால் மீன் எல்லாம் குளத்தில் குண்டிலலாம் பிடிப்போம் தெரியுமா, ஸ்கூல் பிடிச்சிருந்தாங்க சின்ன பிள்ளைலாம் வரும்போது வயல் வழியாக நடந்து வந்துட்டுருப்போம். அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் கிடைக்குமா, நாங்கள் தண்ணி பாட்டில் டிஃபன் பாக்ஸ்லலாம் ஒரு மீன் கிடைக்குமா ரெண்டு மீன் கிடைக்குமான்னு பிடிச்சி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மீனாக தான் இருந்துச்சு. இது வந்து டபுள் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கு, ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் இது எல்லாமே வந்து நார்மல் ஃபிஷ்ஷஸ் மாதிரி ஒரு மீன் தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தெரில. மேபி கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சுது. இதெல்லாம் நார்மல் கோல்டன் ஃபிஷ் மாதிரி, இது வந்து ஏதோ பாறையில் ஒட்டிகிட்டே இருந்தது பாசிகளை சாப்பிட்ற மீனான்னு தெரில. இந்த ஒன்று தான் இருந்துச்சு அந்த இதில் பிளாக் கலரு, வேறு எல்லாமே இது. இது பாருங்கள் டபுள் ஷேடாக தெரியுது, ஃப்ரண்ட்டில் ஒரு கலர் பேக்கில் ஒரு கலர் மாதிரி. இது என்னன்னு தெரில, உள்ளே ஐஸ் வாட்டர் வச்சுருந்தாங்களேன்னு தெரில, கீழேருந்து ஆவி பிறக்க வந்துகிட்டே இருந்தது. தொட்டு பார்க்கலாமான பயமாக இருந்துச்சு, ஒருவேளை தொடக்கூடாது அப்படின்னு ஏதோ இது ரூல்ஸ் இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும். சரி ஓகே ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் அங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆக்டோபஸ் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு போய் பார்த்தா அங்கேயே சிமிலர் தான், எந்த பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாமே குட்டி குட்டி மீன்கள் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை.
வந்து நார்மலாக வளர்த்துக்கிட்டே கோல்டன் ஃபிஷ் மாரி உள்ளதாக இருந்துச்சு. இது பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிஞ்சுதா, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அழகாக இருந்துச்சு. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க, சின்ன பிள்ளைங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் கை விட்டாங்க, ஆனால் கவனிச்சாங்கன்னா வந்து திட்டுறாங்க, வேண்டாம் கை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கப்புறம் நார்மலாக குட்டி குட்டி மீன்கள் தான், ஃபுல்லாகவே குட்டி மீன்களாக தான் இருந்துச்சுனால. அந்த ஒரு ஃபிஷ் தான் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்து கொஞ்சம் பெரிய டேங்கில் போட்டிருந்தாங்க, வேறு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. இதுலலாம் மீன் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன் நான், அதனால தான் கூட கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், தெரியவே இல்லை மீன் இருந்தது, அந்த மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு மீன்கள் வந்து கம்மியாக. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஏதோ இலை கீழே போகிற மாதிரியே இருக்குது. இதில் கொஞ்சம் கலர் ஸ்பீசிஸ் போட்டிருந்தாங்க, முன்ன வரி குதிரை மாதிரி உள்ள மீன் அந்த மாதிரி. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா எம்ஜி ரோடு பக்கம் இல்லை கம்பன் பார்க் பக்கம் அப்படின்னா விசிட் பண்ணுங்கள். 118 ருபீஸ் வந்து பே பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம போகும்போது எம்ஜி ரோடு போனோம், ரிட்டர்ன் வரும்போது டைரெக்டாக கம்பன் பார்க்குள்ளே போயிட்டோம். இதுலேருந்து அடுத்து கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பன் பார்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த குளம் போட் அந்த மாதிரி உள்ள விளையாட்டுகள் வந்து இருந்துச்சு. அது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டைரெக்டாக வந்து அந்த பார்க்கு உள்ளாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபிஷ்ஷும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பாருங்க. ரெண்டு பக்கமே பார்த்தோம், என்ட்ரன்ஸும் பேக் சைடு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். கம்பன் பார்க் ஃப்ரெண்டில் போனோம் அப்படின்னாலும் அங்கேயே வந்து பான் ஃப்ரை எல்லாம் கொடுப்பாங்க. கம்பன் பார்க் பக்கத்தில் தான் கோர்ட்டு இருக்குது, நம்ம நிறைய இதிலெல்லாம் பார்த்துருப்போம். ஃபாஸ்ட்டாக வந்து கோர்ட்டு கேட் 7 வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒருத்தங்களோடது. ஸோ அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், எல்லாமே பக்கத்தில் சுற்றியே வந்துடலாம். மெட்ரோ இப்போ கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு இருக்கனால நல்ல வசதியாக போயிடுச்சு. அப்படியே லாஸ்ட்டு முடிச்சுட்டு ரெண்டு கார்ன் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டுட்டு, இதில் வந்து ஸ்பைஸியாகவும் கொடுப்பாங்க, மீடியம் ஃப்ரை எல்லாமே இருக்குது, நார்மலாக சால்ட்டு பெப்பர் இது மட்டும் லெமன் இது பண்ணி தருவாங்க, இல்லைன்னா க்ரீன் சட்னி யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே முடிச்சுட்டு டேரெக்டாக ஆப்போசிட்லேயே வந்து மெட்ரோ இருக்குது, போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நமக்கான ட்ரெயினில் ஏறியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.